So welcome to Gomathi Maths, 11th Maths, Vector Algebra, Vector Iyarkanitham, Exercise 8.4, Question number 5. Find the area of the parallelogram whose adjacent sides are determined by the vectors. இது வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் இது கொடுக்கப்பட்டால் அதனுடைய பரப்பளவு காண்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மேத்ஸ் வந்து கொஞ்சம் சிரமப்படுறவங்க அந்த க்வெஸ்சனில் வந்து கீவேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பாரு, அதுக்குரிய ஃபார்முலா என்னன்னு பாரு, அதை அப்ளை பண்ணு. இதை போடுறப்பயே உனக்கு ஒரு மார்க் பக்கம் வந்துடும். இந்த ஃபார்முலா எழுதிடுற கண்டிப்பாக உனக்கு வந்து ஒன் மார்க் வந்து கிடைக்கும். சப்ஸ்டிடியூஷன், ஃபார் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு என்ன, பிரதியிடுதல். ஸோ பிரதியிட்டால் அதுக்கு வந்து ஒரு ஒன் மார்க் வந்து கிடச்சிடும். ஸோ இந்த க்வெஸ்சனில் ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கு, பிரதியிடுதல் ஒரு மார்க்கு, 2 மார்க் வந்து வந்துடும். பட் இந்த க்வெஸ்சன் 3 மார்க் க்வெஸ்சனில் வர்றப்ப அட்லீஸ்ட் 1 மார்க் யூ கேன் கெட், அட்லீஸ்ட் 1 மார்க். அட்லீஸ்ட் 1 மார்க்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு க்வெஸ்சன்லையும் இந்த மாதிரி அட்லீஸ்ட் 1 மார்க் வாங்கினீங்கன்னா உனக்கு பாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. குறிப்பாக நான் அந்த வீடியோ போடுறப்போ கொஞ்சம் நான் இந்த மேக்ஸ் வந்து கொஞ்சம் பின்தங்கிய மாணவர்களுக்கு, கொஞ்சம் சிரமப்படுற மாணவர்களுக்கு இதை வந்து நான் இனிமேல் வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இது நாள் வரைக்கும் நான் அப்படி சொல்லலை. ஸோ ஒவ்வொரு க்வெஸ்சன்லேயும் உன்னால் போட முடியாட்டி கூட இந்த ஃபார்முலா விடுது, அதில் என்னது சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. ஸோ நவ் வி ஆர் ரெடி. ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த ஏ கிராஸ் பியில் நீ என்ன எழுதிக்கணும், ஃபஸ்ட்டு ஐஜேகே எடுத்து எழுதிக்க. இது இதனுடைய இந்த ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பாரு, 1ஆ, அப்புறம் ஜேக்கு பக்கத்தில் 2. இது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. 1, 2, 3 இங்கே அடுத்தது பாரு, இங்கே என்ன இருக்குது, 3 இங்கே என்ன இருக்குது, -2 இந்த இடத்துல 1 இருக்கா, அவ்வளோதான். இப்போ இதை நீ போட்டுட்டீன்னா, இந்த ஃபார்முலாவே எழுதிட்டீன்னா ஏதோ ஒரு கடவுள் புள்ளிக்கு உனக்கு 1 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி அடுத்தது பார்க்கலாமே, அடுத்தது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ ப்ராக்கெட் போட்டுக்க, இதுக்கு நேராக இருக்கிறத மறைச்சிக்க. இதையும் இதையும் மறைச்சிட்டு இப்போ பாரு இங்கே என்ன இருக்குது, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண 2. இங்கே மேலே போகிறப்போ ஒரு மைனஸ், ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன், இங்கே மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. இதில் கூட தப்பு பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் இருக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை, லைஃப்பில் ஏதோ நீ சாதிக்கிற. இது ஒரு கஷ்டமாக சொல்லு, நான் இந்த வீடியோ போடுறப்போ வருத்தத்தோடு தான் சொல்கிறேன். இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸுங்கிறது இன்னுமே தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அதை வந்து சரி பண்ணிக்க. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் போடணும். இங்கே ஏன் மைனஸ் போட்டேன் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியாச்சு. நீ யூஸ்வலாக இந்த இடத்துல என்ன எழுதிக்கிற, நீயே இங்கே இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, அதை ஞாபகத்தில் வச்சுக்க. ஜே போட்டு ஜேக்கு நேராக இருக்கிறத இங்கே மறைச்சிக்க. மிஸ் இங்கே என்ன இருக்குது, 1 × 1 = 1 இங்கே என்ன போடணும், மைனஸ் போடணுமா, 3 × 3 = 9 அடுத்தது என்ன போடுற, கே. அடுத்தது இந்த கேக்கு நேராக இருக்கிறத மறைச்சிக்க. மிச்சம் இங்கே என்ன இருக்குது, 1 × -2 இருக்கா. ஸோ 1 × -2 - 2 இந்த இடத்துல இங்கே நான் நிறைய வீடியோவெல்லாம் இப்போ குறைச்சிட்டேன், பிகாஸ் பேசினா கூட எனக்கு ஒரு ஏஜ் ஃபேக்டர் தான் வந்து ஒரு மாதிரி மூச்சு விட முடியல. அதனாலும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் வீடியோ வழியாக பார்க்குறேன் அப்படிங்கிறது எனக்கு இட் கிவ்ஸ் ஒரு எனர்ஜி வந்து இருக்குது, அது ஒரு மறக்க முடியாது, நான் ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஸோ தட் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். 3 × 2 = 6 அப்போ இந்த இடத்துல -6 அப்படின்னு சொல்லி போடு. இது இங்கே என்ன வரும், 8 × 8 = 8 இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ், இதில் கூட தப்பு பண்ணுறாங்க. இதெல்லாம் சின்ன விஷயந்தான், பெருசாக ஒன்றும் இல்லை. எவ்வளவோ டெக்னாலஜி நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற, மொபைல் யூஸ் பண்ணுற, இதில் என்ன இருக்குது சொல்லு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸில் என்ன இருக்குது. ஆனால் பாதி பேர்த்த லைஃப் மேக்ஸ் பிடிக்காத காரணம் இதுதான், மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ்ன்னு தெரியறதில்ல. தென் 9J - 8K. ஸோ மிஸ் நீங்களே தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறது தெரியுது. இங்கே -8 - -2 ப்ளஸ்ஸு. ஸோ இந்த இடத்துல 8. ஸோ தட் யூ கேன் டேக் 8 காமன். 8 காமன் எடுத்துட்டீங்கன்னா i + j - k இது வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் ஓவர் சப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணிக்கலன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்.
இது வரைக்கும் எடுத்த வீடியோக்கும் இப்போவும் என்னுடைய டோன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு எனக்கே தெரியுது. பிகாஸ் நான் ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே பேசுகிற மாதிரி தான் இப்போ நான் வந்து ஃபீல் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். குறிப்பாக அந்த மேத்ஸே பிடிக்கல, மேத்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க கூட இப்போ நான் பேசிகிட்ருக்கேன். ஓகேவா? தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர், மீன்ஸ் எது மீன்ஸ் எக்ஸு, எது ஒய்யு, எது இஜட்டு அப்படின்னா இந்த இந்த 8 கூட உள்ளேயே வச்சுருந்துருக்கல. பரவாயில்ல, இங்கே பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் வருது இல்லையா, அந்த கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ் ஒய் இஜட் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே 1 1 1, இதுதான் ஈஸி. அது 8 வெளியில் எடுக்கிறது நல்லது தான். அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கிற, 1 ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஸ்கொயர்டு தென் 1 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும், √3 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், மாடுலஸாக ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம், ஒரு 8 எழுத மறந்துட்டேன். அப்போ இந்த இடத்துல பக்கத்தில் 8 எழுதிக்க. ஸோ இந்த பார்ட்டும் ஓவர். ஸோ ஏ கிராஸ் பி, மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன எழுத போகிறோம், ஏரியா ஆஃப் த பேரலகிராம். நான் சும்மா சார்ட்டை இப்படி போட்டுட்டேன். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமா. ஸோ இணைகரத்தின் பரப்பளவு 8√3 அலகுகள். இப்போ நான் சொன்னதில் கூட ஒரு தப்பு, என்னது சதுர அலகு அப்படின்னு சொல்லி சொல்லணும், ஸ்கொயர் யூனிட். ஸோ இந்த சம் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.